ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் உங்கள் சாண்டி. என்னடா இது ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு இப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குது, சீகோட் ரெசார்ட். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரிசப்ஷன், சீகாட் பானசூரா. சரிதா சார், தேங்க்யூ. செக்இன் பண்ணியாச்சு. டென்ட் ஸ்டே தான், டென்ட் தான் எடுத்திருக்கோம். அதனால் ரெட்டுக்கு 1500 இல்லை. டின்னர்லாம் வராது, பட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஸோ இந்த ரெசார்ட்டில் டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு காமன் வாஷ்ரூம்ஸ் தான் வருது. இப்போ காமன் வாஷ்ரூம்ஸ் தான் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் வியூ இருக்கிற மாதிரி. ஓ ஷூர், ஆஃப் கிட்ட கேட்டு நல்ல பெஸ்ட் வியூ உள்ள இடமோ அது தரேன். அப்போ ஓகே ப்ரோ. இந்த டென்ட்டில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆப்போசிட்டில் அப்படியே பாருங்கள் சன்செட்டை, சூப்பராக இருக்குல்ல வியூ. இப்போ நம்ம அப்படியே ஸ்விம்மிங் பூல் போயிடலாம். இருக்கு காமன் பிளக் பாயிண்ட் தான். டிஜேவும் இங்கே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அக்காவும் அந்த சைட் சன்செட் ட்ராக்டர் இருக்கு கைஸ். இதுதான் கைஸ் சர்ப்ரைஸ், இன்ஃபினிட்டி பூல். கைஸ் இன்ஃபினிட்டி பூல் பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட் செம்மையா இருக்கு கைஸ். ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வந்துட்டோம்னா ரெஸ்ட் ரூம் கூட நீட்டா இருக்கு, ஷவர் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல நல்லா விளையாண்டு இப்பதான் வந்தோம். நீங்கள் பார்த்தீங்களா, சார்ஜ் போடுறதுக்காக மேலே போகணும், மேலே லைட் எரிஞ்சிட்ருக்குதா. நீங்கள் கேம்ப் சைட்லாம் வர மாதிரி இருந்தால் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, பவர் பேங்க்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு டென்ட்டு ஃபயர் கேம்ப்க்கு கட்டையெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஆ நல்லாயிருக்கு கைஸ். அங்கே வந்து சார்ஜ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ ரெசார்ட்குள்ளே சும்மா போய் சுற்றலான்னு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைட் ஆம்பியன்ஸ். இங்கே பாருங்கள் நைட் நேரம், இன்ஃபினிட்டி பூல். இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரெசார்ட் கைஸ். இங்கே சின்னதாக ஃபேமிலியாக உட்காந்து ஆடுற மாதிரி ஒரு ஊஞ்சல். இது பாருங்கள் ஷிப் மாதிரியே இருக்குல்ல இது பார்க்குறக்கு. இந்த ரெசார்ட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸில் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். நைட் லைட்டிங்க்கு இங்கே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பஃபட்டும் இருக்குது, பஃபட் வந்து 350 ருபீஸு. ஆனால் என்னென்ன கொடுப்பாங்கன்னு டவுட்டு தான். அன்னன்னைக்கு என்ன இருக்குமோ அப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கேம்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்னேக் அண்ட் லாட்ரு, கேரமு. இதுதான் ரெஸ்டாரண்ட். இது பார்க்குறக்கு ஆம்பியன்ஸாக செம்மையாக இருக்குது, லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பார்பிக்கு வந்துட்டு இருக்குது, ஆனால் நம்ம வந்து சிக்கன் ஓனாக கொண்டு வந்து கிரில் மிஷின் எல்லாமே இவங்க செட் பண்ணி தந்துருவாங்க. நம்ம வந்து குக் பண்ணி நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வரப்போ தெரியல, அதனால் தெரிஞ்சிருந்தால் வாங்கிட்டு தான் வந்திருப்போம் சிக்கன். ஆ சூப்பராக இருக்குங்க லைட்டிங். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, வெஜ் குருமா தான் ஆக்சுவலி. இதுவும் அதுவும் வெஜ் குருமா தான். சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் குவான்டிட்டி மட்டும் தான் கம்மி, பட் டேஸ்ட் ரைஸ் நீ ரொம்ப கசியாகிடுச்சு. கடைசியில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம். டென்ட்டு ரேட்டு கம்மி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தி. வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ ரேட்டு மூடி மாறலாம். நான் பார்த்தப்போ பஃபட் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ பஃபட் இல்லை. நல்ல டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுல ஃப்ரைட் வாங்கியிருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா, இதுவும் ப்ளே ஏரியா தான். கிட்ஸ் வந்தாலும் விளாடலாம், நம்மளை மாதிரி ஆளுக்க வந்தால் கூட விளாடலாம். இதெல்லாம் காலையில் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் மூணு பேர் ஜாலியாக ஸ்விங் ஆடிட்டுருக்காங்க. இங்கேயும் காலையில் வந்து ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பானசூரா டேமுக்கு தான் ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபயர் கேம்ப் போட்டிருக்காங்க ப்ரோ, போட்டு வாங்க. ஹாய் கைஸ், இப்போ எந்திரிச்சேன். ஃபைனல் டே கைஸ் இன்னைக்கு. இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வியூ. காலையிலே எல்லோரும் எந்திரிச்சு என்ன ப்ரோ, எப்போ ப்ரோ வந்து உட்காந்தீங்க? 6 மணிக்கு வந்து உட்காந்து வியூவை பார்த்துட்ருக்காரு. சூப்பராக இருக்குது.
இதான் பானசூரா டேம் ஆப்போசிட்ல தெரியுது பாத்தீங்களா. இந்த சைட்லாம் சன்செட் ஆயிட்டு இருந்தது, சன்ரைஸ் அந்த சைடு தான். சன்ரைஸ் எல்லாம் உடுத்தீங்கன்னா கடையில் தருவாங்க. காலையில சூப்பரா இருக்குங்க, 7 மணிக்கு இந்த மாதிரி எழுந்திரிச்சு. இப்போ வேறு ட்ரக்கிங் வேறு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. இது அந்த சைடு சன்ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் வந்து டென்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ காமன் பாத்ரூம் தான் இருக்கும். நிறைய டென்ட்ஸ் இருக்குது, எல்லா டென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸோட டாய்லெட்டு. நீட்டாக இருக்குது, ஷவர் இருக்குது, ஹீட்டர் வேணும்னா சொல்லணும்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்தாங்கன்னா வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். உமன்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து அந்த சைடு இருந்தது, உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இப்படியே ஏறி போய்க்கலாம். ஸோ அந்த சைடு இருந்தாலும் அங்கேருந்து அப்படி வந்துக்கலாம். சென்டரில் தான் டிஜேலாம் கண்டக்ட் பண்ணுற இடம். நீங்கள் நைட்டு வந்து பார்த்துருந்துருப்பீங்க. குளிர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அளவுக்கு தெரியல, இருந்தாலும் லைட்டாக குளிர் இருக்குது ஏர்லி மார்னிங்னால. சப்போஸ் நீங்கள் மான்சூன் டைம்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே குளிராக இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக வந்துக்கோங்க. ஏன்னா இந்த டேம் வியூவோடு ஒட்டி தான் டென்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா வில்லாஸ் வந்துட்டு இருக்குது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரேம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் வந்துட்டு வேரியபிள் ஆகும், வீக்கெண்டுக்கும் வேரியபிள் ஆகும், வீக் டேஸ்க்கும் வேரியபிள் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக கட்டினா ரொம்பவே டைம் எடுக்கும். இப்போ நாங்கள் போய் ட்ரக்கிங்கான போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் ஷாட்டில் நான் வந்து எடுப்பேன். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்கிறது நான் வந்து காட்டுறேன் கைஸ். இதுதான் நம்ம டென்ட்டு. டென்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, அதனால 3 பில்லோஸ் வந்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு டென்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 பேர் தான் காம்பாக்டபுளாக படுக்க முடியும். இது பெட்டு தான் கைஸ். ஸோ பெட்ஷீட் வந்துட்டு இல்லை, அதனால் ஸ்லீப்பிங் பேக் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக குளிர் வந்து நல்லாவே தெரியும், ஸ்லீப்பிங் பேக்குள்ளே போய் படுத்துக்கோங்க, நல்லாவே தூக்கம் வரும். நார்மலாக நம்ம பெட்ஷீட்டை போய் தூங்குறதுனால இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டென்ட்ஸ் கிட்ட இருக்குது கைஸ். 20 டென்ட் வந்துட்டு இருக்குது. இந்த வியூ நல்லா இருக்குல்ல, இருங்க முன்னாடி போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாகவே வியூ தான். சுற்றி நமக்கு வந்துட்டு இந்த பானசூரா டேம் தாங்க. பார்த்தீங்கன்னா 2 இடத்துல டிஜே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது சின்ன இடம், நம்ம பார்த்தல டென்ட்டு கிட்ட, அங்கே தான் பெரிய டிஜே கனெக்ட் பண்ணுற இடம். இங்கே ரெண்டில் எங்கே வேணாலும் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். இந்த இதெல்லாம் தான் வில்லாஸ். ஸ்விம்மிங் பூல் இருந்து வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்குது. சன்ரைஸ் அந்த சைடு ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல், ஏர்லி மார்னிங் ஸ்விங்கு, சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் ஜிப்லைன், இந்த மூணுமே சுற்றி 350 தான். வெறும் நீங்கள் ஜிப்லைன் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் 200, அதுக்கு நீங்கள் இந்த 350 கொடுத்து இந்த மூணுமே ட்ரை பண்ணிடலாம். ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நைட் காட்டியிருந்துருப்பேன், அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க், குழந்தைகள்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு இந்த இடம். குழந்தையவே மாறிட்டேன்னா பரவாயில்ல, விடுங்க சரிக்கு தான் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். சீசா இந்த நூஞ்சல் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு நான் வந்தாங்க கைஸ். அது நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, மூங்கில் மரம் நல்லாயிருக்கு. ஊர்லேயே நிறைய தெருவில் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கு காலையில் எல்லாருமே வாக்கிங்லாம் போவாங்க. பட் நம்ம காலையிலேயே பார்த்தது இல்லைல்ல, இப்போ தானே பார்க்குறோம். இது வந்து பெரியவங்க கப்புள்ஸாக வந்தால் கூட இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உள்ளே கப்பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கப்பீஸ் இருக்குது கைஸ். இங்கே தான் நைட்டு வந்துட்டு என்னோடய வைஃப் எல்லாருமே ஸ்விங் ஆடிட்டு இருந்தாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. ஹேண்ட் சைட் தெரியுதான் தெரில உங்களுக்கு டிஸ்டன்ஸில். இந்த டேமை சுற்றி தான் கைஸ் இந்த ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இருக்குது. பாருங்கள் கார்டனிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வியூலாம் சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே எந்த ஒரு ட்ரீஸும் இல்லாமல் அப்படியே வியூ வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, குரூப்பாக வந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லாவே புக் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு வில்லாவில் 4 பேர் ஷேர் பண்ணுறதுக்கு தான் கொடுப்பாங்க, பெருசாக 6 பேர் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் வரும். ஏ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500
இப்போ ரெட்டுக்கு அந்த மாதிரி கூடி வரும். இந்த டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா 1500 ரெட்டுக்கு. இங்கே எப்போ வந்தாலும் சரி, சப்போஸ் நம்ம கேட்டு பார்க்கலாம் ரிசப்ஷனில், நம்ம சேனலில் பார்த்து வரவங்களுக்கு ஏதோ பண்ணி தர முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன். 7:30 மணிக்கு தான் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாலியாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஊரில் பூமர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு எங்களுக்கு, இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஆமாம், எந்த பூமரையும் பார்க்கல. நாங்களே ஒரு பூமர் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ளேயே டேமேஜ் பண்ணி எங்களுக்குள்ளேயே சேர்ந்துக்குவோம். ஒரு காட்டுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கோம். அங்கே டேம் உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் தான் தெரியுது. ஏதோ ஸ்ட்ரீட் மாதிரி இறங்கிட்டுருக்கோம், பட் நல்லாயிருக்கு. சரி பாருங்க, இல்லை டேம் ஏதோ அப்படியே விழுந்தா விழுந்துருவோம். இப்போ மேலே ஏறுறோம். அந்த சைடு தண்ணி ஓடுது, இந்த சைடு அப்படியே தண்ணி வந்து தேங்கி நிற்குது. தெரியுதா காய்ஸ்? இவருங்க பார்த்து தான் வரணும். இப்போ உள்ளுக்குள்ளே போகிறோம் காய்ஸ், காட்டுக்குள்ளே. மான்சூன் முடிஞ்சு வந்திருக்கும், அதனால தண்ணி இந்தளவுக்கு அது இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அதிகமாக இருக்காது, ஃபுல்லாக இந்த மாதிரி செம்மனாக தான் இருக்கும். நம்ம டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, அப்படி சுற்றி வந்திருக்கோம். பட் சுற்றி வந்ததே தெரியல, இங்கே பாருங்கள், இங்கே தான் ஏ ஃப்ரேம் இருக்குது. அங்கேயும் மொத்தம் 3 ஸ்டே இருக்குது பாருங்கள். ஏ ஃப்ரேம் ஸ்டே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டலை, பட் இதில் பார்த்துருப்பீங்க. அந்த டேமுக்கு வந்துட்டோம் கீழே, இருங்க காட்டுறேன். இந்த ரெசார்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டேம் கீழே பார்க்குறதுக்கு ட்ரக்கிங்கில் கூப்பிட்டு வருவாங்க. இன்னும் டேம் நீங்கள் வந்துட்டு தனியாக பானசுரா டேம்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டே இருக்குது. நம்ம எப்படி ஆலியார் டேம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்குல்ல. இந்தியாவிலே வச்சு செகண்ட் பிகெஸ்ட் டேம் வந்துட்டு இந்த பானசுரா டேம் தான். வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பானசுரான்னு சொல்லி ஒரு ஸ்பாட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இங்கெல்லாம் தண்ணி இருந்திருக்கு போல, இங்க தண்ணி கம்மியா இருக்கு. கைஸ் இங்க பாருங்க, தண்ணி நல்லாவே கிளியரா இருக்கு. கால் நினச்சி பார்க்கலாமா? ஆஹா, காலை வச்சவி துவகுது, செம ப்ளூவிஷாக இருக்குது. அங்கே லாஸ்டில் ஒரு ஒயிட் கலர் பில்டிங் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலி தாஜ் ஹோட்டலு, 5-star ஹோட்டல். இது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது 4-star ஹோட்டல். ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது பாரு பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷு. ஆக்சுவலி நான் வந்துட்டு வாட்டர் கேசட் வரல, வாட்டர் கேசட் வந்துருந்தால் தண்ணிக்குள்ளே விட்டுருந்துருக்கலாம், பட் எடுக்காமட்டேன். இந்த மாதிரி ரசிக்கிறேன் இந்த வியூவை. மேம் கெஜில் நின்றுருக்கீங்க பாருங்கள், பின்னாடி தண்ணி மொத்தமாக ரொம்ப அழகாக இருக்குல்ல. நல்ல வேலை இந்த டைமில் வந்திருக்கோம், மான்சூன் முடிஞ்சு அதனால தண்ணி இருக்குது, இல்லைன்னா சுத்தமாக தண்ணியாக இருக்காது, கம்மியாக இருக்குது தண்ணி. இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து டேமுக்கு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாமே இருக்குது. அங்கே மட்டும் ஒரு ஒத்த போட் வருது, சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி மீன் பிடிச்சிட்டு தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, மீன் பிடிக்க தான் போகிறாரு. டேம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, பட் இவர் மீன் பிடிக்கிறதுக்கு தான் போகிறாரு. சூப்பராக இருக்குல்ல இந்த லேண்ட்ஸ்கேப். ஸோ பானசுரா டேம் வந்து பார்த்துட்டோம், அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. வரும்போது டிஸ்டன்ஸ் அதிகம், போகும்போது டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. 5 மினிட்ஸில் மேலே போயிடலாம். காலையில் பனி இருந்ததுனால இங்கெல்லாம் இன்னும் ஈரமாக இருக்குது. அப்படி ரொம்பவே பக்கம் அங்கேருந்து ஏறி வந்தது, ஆனால் ஸ்டீப்பு. இங்கே ப்ளக் பாயிண்ட் போட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இங்கே வந்து சிசிடிவி இருக்குது. ஸோ யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, தைரியமாக அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம போய்க்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். ஹாய் ப்ரோ. நைட் டிஜேல பார்த்தவங்க இவங்க தான், ஹாய் சொல்லிடுங்கல்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃபட்டு தான், ப்ரெட்டு சீஸ் இருக்குது, அப்புறம் ஜாம் இருக்குது, புட்டு கடலைக்கறி, தோசை, சாம்பார், ரவை, பழம், ஒரு ஹோலி அண்ட் சாலட், கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கும், நம்ம இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கை கழுவ ஒரு இடத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த இடம். செட்டில் வேணும்னா விளாண்டுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் செட்டில் விளையாட வந்திருக்கோங்க. இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுக்கலாம், வியூவை பார்த்துட்டு. பாயிண்ட் சாப்பிட்டதுக்கு நல்லா ஜீர மாதிரி சின்ன போய் ஸ்விம்மிங் பூல் இறங்கிடலாம் ப்ரோ. ஆ
எவ்வளோ தடவை பார்த்தாலும் இந்த இன்ஃபினிட்டி பூல் மட்டும் மறக்கவே மறக்காது எனக்கு. டிரைவர் போடலாம் கைஸ், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சீக்கிரம். இன்ஃபினிட் பூல் ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஜிப்லைன் இருக்கு, ட்ரை பண்ணலாம். ஹாய் கைஸ், ட்ரோன் ஷாட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்து நான் மீட் பண்ணேன் ப்ரோ. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஷஃபிக். ஷஃபிக், ஸோ இவர் தான் அது. உங்களை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? ஐ ஆம் ஷஃபிக், ரெப்ரசன்டிங் ட்ரக் அண்ட் ட்ராவல் ஹாலிடேஸ். வி ஆர் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எஸ்பெஷலி வி ஆர் ஃபோக்கஸிங் டூரிசம். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இன் ரிசார்ட் புக்கிங் அண்ட் ஹோட்டல் புக்கிங். இஃப் யூ ஹாவ் எனி சச் ரிக்வயர்மெண்ட்ஸ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ. வி வில் ஷேர் த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். தேங்க்யூ ப்ரோ. இவர் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு ரெசார்ட் மட்டும் இல்லை, பட் எங்கே போகணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பெட்டரான ப்ரைஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கரெக்டாக ஷூர் ஷூர் டெஃபினெட்லி. அதுவும் நம்ம சேனல்லேருந்து பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வில் கிவ் த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஸோ இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி 11 மணியோடு முடிஞ்சிருச்சு நம்ம கேட்டேன்னு சொல்லி. ஸ்விங்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்விங்குக்கு 100 ருபீஸ் அம்மா. சரி, ஸ்விங்கு அது போகலாம். இதில் நம்ம ஏற போகிறோம். ஸ்விங்கு கரெக்டா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, லாக் பண்ணிட்டாங்க. ஸ்விங் ஆரம்பிச்சிருச்சு. பயமாக தான் இருக்கு. பயமா இருக்கு. எதுக்கு பயம்? இறங்கிட்டா பயமா இருக்குங்க. ஏய், இதுக்கு தான் வேண்டாம். அப்பெல்லாம் இல்லை இது. ஐயோ வேண்டாம், நான் பயமா இருக்கு. வா, சூப்பராக இருக்குல்ல. நாங்களே ட்ரோனில் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் பாருங்க. கால் நீட்டு, இது போட்டுடுங்க. வா, நைஸ். நல்லா இருந்தது ஸ்விங்கு. அது ஃபஸ்ட் டைம் விடும்போது தான் கைஸ் அப்படியே வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுல. விடுங்க போடு.
போ. சூப்பராக இருக்குது போ. மார்னிங் எல்லாம் நல்லா வியூ இருக்கு. ஓகே அதுதான். சன்செட் டைம்லேயும் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு மூணு அண்ணன் நீங்கள் பண்ணிங்கன்னா 350 ருபீஸு. சப்போஸ் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருந்தால் ரிப்ளைன்மெண்ட் எவ்வளோ ப்ரோ? 200 இந்த டென்ட் இருந்ததில். ஸோ இங்கே தான் வந்து ரிப்ளைன் பண்ணுவோம். பிடிச்சிக்கலாம், கையை விட்டுட்டு போகலாம். அப்புறம் வேண்டாம், அங்கே போனால் சும்மா பிரேக்கோட அது ஜர்க்கிங் மட்டும். ஓகே ஓகே ப்ரோ. இது சூப்பராக இருந்தது. செக் அவுட் பண்ணிட்டோம். நைஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெசார்ட் வர மாதிரி இருந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? நம்ம சேனலில் சீகோட் ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணி தரணும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பார்ப்போம். ரெசார்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சீகோட் ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லேருந்து வந்தால் ஏதாவது பெட்டர் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் சொல்லுங்கள், வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பரான ப்ராப்பர்ட்டி காஸ். இந்த இன்ஃபினிட்டி பூலுக்காகவே நீங்கள் வரலான்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து பிடிக்கும். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன் லைஃப் ஒன் சோல் கிரியேட் மெமரிஸ் அண்ட் தென் மை சாண்டி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.